இந்த படத்தில் வந்து எல்லாம் டோட்டலாகவே டீமே வந்து ஒரு கலைக்குடும்பமாக இருக்குது. ஏன்னா அருவிமதி அவர்களுடைய சன் வந்து கேமராமேன் இந்த படத்துக்கு, அதே மாதிரி டைரக்டர் அன்பு அவர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை கொடுக்கணும்னு ரெடியாக இருக்கார் போலீஸ் ஸ்டோரியை. ஸோ இட் வில் பி எ டெஃபினெட்லி எ வெரி குட் ஃபிலிம், நல்ல படம் சார். எங்கள் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது சார், யூ கேன் சி கரப்ஷன் எங்கே வேணால் கரப்ஷன் பார்க்கலாம் சார், சினிமாவில் கரப்ஷனே கிடையாது சார். ஏன்னா இப்போ நான் வந்து ரஜினி சாரோட படம் எடுக்கிறதுக்கு யாராவது என்கிட்ட 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா, நான் போய் அவருக்கு 1 கோடி ரூபா கொடுத்து அவர் டேட் தரமாட்டார், அந்த லஞ்சம் இங்கே கொடுக்க முடியாது. அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியிலையும் லஞ்சம் வாங்காத இண்டஸ்ட்ரி சார் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு இது பண்ணுறதாக இருந்தால் எங்களுக்கு வந்து வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது, அதுவும் எங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ இட்ஸ் அ வெரி டஃப் இண்டஸ்ட்ரி வேர் வி ஆர் கோயிங் த்ரூ. ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிற பசங்கள்லாம், இப்போ சார் சிபியெல்லாம் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாருன்னா, இஸ் ஃபைட்டிங் இம்செல்ஃப் டு பிரிங் ஹிம் ஆஸ் அ வெரி குட் ஹீரோ. பட் இந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் நாயகல் ஜாக்கிரதைன்னு சொல்லி அவரே அந்த படத்தை எடுத்து அவராக அதில் உழைச்சி அவரை அவரை நிறுத்திக்கிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் பையன் சிபி பிரபு அவர்களோட சன் 3 பேரும் கிளாஸ்மேட் ஸ்கூலில். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் சிபியை பார்க்கும்போது எனக்கு என் பையன் சக்தியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அவரும் என்ன என் பையன் மாதிரி தான். ஸோ அவருக்காக இப்போ சார் சொன்னார் இல்லையா, பிரபுக்காக வந்தேன், நான் சிபிக்காக வந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ரொம்ப நல்ல சந்தோஷமான தருணம். இந்த படம் வால்டர் வெற்றிவேல் மாதிரியே மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். தியேட்டரில் ஒரு ஷோவும் இந்த மாதிரி கூட்டம் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி வந்து நின்றுக்கிட்டெல்லாம் பார்க்கணும், ஏன்னா எங்கள் சினிமாலாம் அப்படி பார்த்தாங்க, ஜன்னல் வழியெல்லாம் தலை விட்டெல்லாம் பார்த்துருக்காங்க எங்கள் படத்தை. அந்தளவுக்கு நாங்கள் படங்கள் அந்த காலத்துலலாம் நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ அந்த தியேட்டர்ஸ் நிறைய, அதாவது ஒரு 6 தியேட்டரில் இருந்த படத்தை 60 தியேட்டர் பண்ணதால தான் அந்த தியேட்டரில் 6 தியேட்டர் ஃபுல்லாக போக வேண்டிய படம் 60 தியேட்டருக்கு போனோன்னா 15, 20, 30 ஆடியன்ஸ் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டாக் படம் நல்லா இருந்தால் கூட 20 பேர் பார்க்குறாங்க, இந்த உடனே ஃபோன் அப்படி தான் வரும், 30 பேர் பார்க்குறாங்க. அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அந்த ரிலீஸ் வந்து தான் கொஞ்சம் படங்கள்லாம் இப்போ வந்து சில படங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா ஓப்பனிங்ன்றும்போது எக்ஸப்ட் ஹீரோஸ் இந்த நியூ ஃபேஸ்க்கெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த தியேட்டர் ஷேர் ஆகிறதால தான், டூ மச் ஆஃப் தியேட்டர்ஸ் போடும்போது தான் அந்த ஒரு ப்ராப்ளம் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதெல்லாம் சரியாயிடும், இந்த சினிமா தோக்கவே தோக்காது, சினிமா அழியவே அழியாது, இந்த சினிமா என்றுமே இருக்கும். இதில் நீங்கள் உண்மையே உழைச்சா, நேர்மையாக உழைச்சா, சின்சியராக உழைச்சா நீங்களும் தோக்கவே மாட்டீங்க. அதனால் இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மிகவும் பெரிய லெவலில் ரொம்ப பெருசாக வரணும். அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு நட் அவர்கள், நட்டி அவர்கள். அதேமாதிரி ஐ லைக் சார்லி. சார்லியை பற்றி சொல்லணுன்னாங்க, விளம்பரம் இல்லாத விவேக்குங்க அவர், ரொம்ப ரொம்ப பெரிய புத்திசாலி, ஆனால் சைலண்ட்டாக இருப்பார். ஐ லைக் ஹிம் வெரி மச், ரொம்ப நல்லா பேசுவார், இஸ் அ ஃபிலாசபர், வெல் எஜுகேட்டட். ஸோ அருமையான நடிகர்கள். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து பில்லர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்டர் வெற்றிவேல் சத்யராஜ் சார் இருந்தாலும் எனக்கு இதில் ஒரே ஒருத்தர் தான் மிஸ் ஆகிறாரு, அது ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, எங்கள் கவுண்டமணி சார் இதில் இல்லையேன்னு. அவர் ஏதாவது நுழைச்சிருக்கலாம், உள்ளே கொண்டாந்துருக்கலாம், கொண்டு வந்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஹீ வாஸ் அ வெரி குட் ஒரு கிட்டத்தட்ட அவரும் சத்யராஜ் சார் சேர்ந்தாங்கன்னா அந்த பலமே தனி. அவங்கள நம்பியே நான் பல சீன்ஸ் எழுதியிருக்கேன், பல படங்கள் எடுத்திருக்கேன். அதுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம் உங்களுக்கு நடிகன், அவங்கள நம்பி அவங்க ரெண்டு பேரே வச்சே எடுத்தேன், அவங்க ரெண்டு பேர் போதும் எனக்குன்ற மாதிரி படம் எடுத்தேன். அதேமாதிரி எனக்கு செந்தியில் ரொம்ப பிடிக்கும், இருந்தால் கூட கவுண்டமணி சாரோட இருக்கிறது என் படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நீ ஹீரோவோடையே போடுவேன். மன்னனில் ரஜினி சாரோட, சின்னத்தம்பியில் பிரபுவோட, சத்யராசரோட வேலை கிடச்சிச்சு, ரிஷாமாமா, எல்லாமே ஒரு தனி விஷயம் கவுண்டமணி சார் இருந்தாருன்னா. ஸோ அவங்களெல்லாம் நம்பி நம்ம வந்து படம் எடுத்த மாதிரி இந்த படத்தில் நல்ல பிள்ளை சமுத்திரக்கனி நட்டி இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இட் ஷுட் பி அ கிரேட் சக்ஸஸ். காட் பிளஸ் எவ்ரி ஒன் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி டைரக்டர் அன்பு அவர்களுக்கும், அவருடைய டீமுக்கும், இந்த இசையமைப்பாளருக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ வால்டர் படத்தோட ஹைலைட், வால்டரோட ஹீரோ வால்டர் சார் வந்திருந்தாங்க இன்னைக்கு. ஸோ அதுவே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக இருந்தது. ஸோ ஹி ஜஸ்ட் லெஃப்ட் நவ். இட்ஸ் அ வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு பி அமாங் சச் சக்ஸஸ்ஃபுல், சச் டிக்னிட்ரிஸ்.
ஸோ வால்டர் படத்தில் எனக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல், ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான ரோல் கொடுத்தது அன்பு. தேங்க்யூ அன்பு சார். ஸோ அன்பு சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய அன்பு கிடைக்கும். ஸோ ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன் அண்ட் நல்ல விஷயத்தில் such a sweet person and enna inda padathile refer pannadhe en friend Abhishek inge irukanga nenikiren. So first time when I met Anbu or audition pannanga inda role ku, so romba confident ah enak rendu role offer pannanga. So rendume romba powerful ana roles with different flavors to it. So unak enna role unak confidence irukku adha neenga pannala appdin solli. So thank you Anbu, என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு. ஸோ நான் இது வரைக்கும் அவ்வளோ போல்டாக இவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு ரோல் பண்ணது கிடையாது. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். அண்ட் சிபி, யூ ஹவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப், வெரி பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் ட்ரெய்லரில் பார்த்தேன். அண்ட் மை ஹோல் ஹார்ட்டட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரபு சார், ஸ்ருதி மேம். ஒரு ஃபேமிலியாக, ஒரு ஃபேமிலி மெம்பராக என்னை ட்ரீட் பண்ணாங்க. என்ன ஒரு விஷயத்துலையாவது எப்போவுமே எவ்ரி வீக் மேம் வந்து டச்சில் இருப்பாங்க. ஷூட்டிங் முடிச்சதும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் நீ வந்து பெங்களூர்லேருந்து இங்கே இருக்க, தனியாக இருக்க, எனி ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு காண்டாக்ட் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக தேவை. ஸோ சார் மேம், நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ ஆக்ட்ரஸஸ் லைக் மீ வில் பி வெரி ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் யூ. So my wholehearted congratulations and best wishes to the whole team of Walter. Kandipa idu grand success aagum endradhila endha doubt illa. Thank you. Ellarkum vanakkam, medaiyila ellarkum vanakkam. அதாவது பேசிக்காக என்ன கான்செப்ட்னா வந்து சேவையாக செய்ய வேண்டிய விஷயம் வியாபாரம் ஆகும்போது ஒரு தனி மனித மிருகத்து கையில் மாட்டுச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தான் இந்த படம். இதில் பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இது என்ன சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் வரும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த படம். இது ஒரு விழிப்புணர்வு படமாக கூட அமையும். அண்ட் மிஷ்கின், அவங்க படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஓனாய மாட்டுக்குட்டியும். அதில் ஒரு சீன் வரும், ஒரு கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் கண்ணை சிமிட்டாமலே பேசியிருப்பார். எப்படி அது முடிஞ்சுது, நானும் வீட்டில் கண்ணாடிலாம் பண்ணி பார்த்தேன், என்ன என்ன பண்ணியிருப்பாருன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது, இருட்டில் கூட தெளிவாக கண்ணாடி போட்டு கருப்பு கண்ணாடி போட்டு தெளிவாக நடந்து வராரு. கண்டிப்பாக அது அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் முடியும், வரணும் வாய்ப்பு இல்லைன்னு. அதே மாதிரி வந்து நம்ம பாபா சார் சொன்னார், பிசாசுன்னார். ஆமாம் ஆமாம், மிகப்பெரிய பிசாசு, பக்கத்தில் உட்காரும்போது பயமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படம் வந்து 11 ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான படங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க செலக்ட் பண்ண கதைகள், செலக்ட் பண்ணிட்டு இருக்க கதைகள் அதை பற்றி எனக்கு ஓரளவு தெரிஞ்சதுனால. அண்ட் பட் அவங்க பண்ணியிருந்த ஏவி, வால்டர் ஐசக் தேவாரம் ஐயாவை பற்றி பண்ணியிருந்த ஏவியை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ட்ரெய்லரை பற்றி நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா என் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அது. நான் என்னென்ன ப்ரொக்ளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு, அப்புறம் பிரபு திலக் சார், டாக்டர் பிரபு திலக் சார் அண்ட் ஸ்ருதி மேம், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இது இந்த இது ஆக்சுவலாக இந்த ரோல் வந்து கௌதம் மேனன் பண்ணுறதா இருந்தார். தேங்க்ஸ் சிவமார், விட்டு போனதாக எனக்கு கிடச்சிது. அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல படத்தில் நானும் பாட இருக்க ரொம்ப சந்தோஷம். அந்த படம் வரும்போது தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது. தேங்க்யூ ஸோ மச்.